ஹாய், நம்ம பிக் ஃபுட் பிக் சேனலில் இன்றைக்கி புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ் செய்ய போகிறோம். பாருங்கள் எப்படி செய்யறேன்னு சொல்லி. நான் நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச ஊத்தாப்பம் தான். கொஞ்சம் நம்ம இல பரோட்டா கேள்விப்பட்டிருக்கோம், கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது. நம்ம இலையில் ஆனியன் ஊத்தாப்பம் செய்ய போகிறோம். எப்படி கொண்டு வாங்க செய்யலாம் பார்ப்போம். கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிக் ஃபுட் பிக் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, அடுப்பத்து வச்சுக்கலாம். ஓகே, அடுப்பத்தை தச்சு கல் வைப்போம். கல் சூடாகட்டும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த இலைய இதில் வைக்கணும். இப்போ இந்த ஆயில் தடவை இலைய இதில் வைக்கிறோம். அப்படியே ஹீட்டில் போகிற இதாகும். மேல ஆனி என பாருங்க, மெல்ட் ஆயிருக்கீர வந்துருச்சு. இப்போ இலை மேலே மாவு ஊற்றிட்டு அது மேலே ஆனியன் போட்டிருக்கோம். இப்போ மேலே இலை வைக்கக்கூடாது. நம்ம அந்த தோசை ஆனியன் எடுக்கிற மாதிரி அப்படியே திருப்பி இலையோட திருப்பி போடும்போது தான் அந்த கல்லோட ஆனியன் நல்லா வேகும், டேஸ்ட் கிடைக்கும். இல்லைன்னா ஆவியில் வேக வச்சு டேஸ்ட் கிடைக்கும். அதனால் திருப்பி போட்டதுக்கப்புறம் திருப்பி போட்டதுக்கப்புறம் அது மேலே இலை போட்டு நம்ம மாற்றி திருப்பி போடலாம். ஆயில் கொஞ்சம் விடலாம். நினைக்கிறேன் திருப்பி போடலாம். ஒன்று சூப்பர், நல்லா வந்துச்சு. கொஞ்ச நேரம் வேகட்டும், மிதமான நாள் வைங்க, அப்போ வெங்காயம் வேகும். சுற்றிலும் ஆயில் விட்டுருக்கோம். வேகட்டும். ஓகே, திருப்பி போட்டு பார்ப்போம். இது மேல இந்த இலையும் கவுத்து வைக்கலாம். இப்போ வச்சுட்டு அது அப்படி இலையோட திருப்பி மேலே இலை கீழே இலை வந்துட்டு இருக்கு. ஓகே, ஊத்தாப்பம் வெந்துருச்சு, எடுக்கலாம். இலை ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சூடாக இருக்கு. சூடு கீழே பார்த்தீங்கன்னா இலை இருக்கும், மேலேயும் இலைக்கு எடுத்துட்டேன்.
சூப்பராக வந்துருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இலை புரோட்டா சாப்பிட்ருக்கேன், இலை ஆனியன் ஊத்தாப்பம் நானே வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்றப்பேன். இது புது புது வகை டிஷ்ஷாக இருக்குது, நீங்களும் செஞ்சு பாரு பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிக் ஃபுட் பிக்கு. நம்ம அடுத்த வீட்டில் புது டிஷ்ஷாக இன்னும் வேறு மாதிரி ஸ்டைலில் ஒரு நியூ டிஷ் பார்க்கலாம்.